வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் வர்த்திகாடு வினோத்குமார். நம்ம எப்பவும் கார்டனை பற்றியான வீடியோவை நம்ம போடுவோம். ஆடி மாதமும் பிறந்து முடிய போகுது. ஆடி பட்டத்தில் செடி வகைகளும் கொடி வகைகளும் நிறையா வீடியோக்கள் ரெடியாகி இருக்கு. அந்த வீடியோங்களை பின்வரும் காலங்களில் பார்ப்போம். இப்போதைக்கு புதியதான ஒரு முயற்சி செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட்டாக பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த கோவிலினுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. சரி, அந்த வரலாறை வந்து நம்ம மட்டும் தெரிஞ்சு மட்டும் போதாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் அதை தெரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் அந்த வரலாறின் கதையின் ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லலான்னு விருப்பப்படுறேன். சரி, வாங்க அன்பர்களை, வீடியோக்குள்ளே போவோம். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் என்ற பெயரில் சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அக்னிசலமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சைஸ் பார்த்திங்கன்னா 24 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. கோவிலை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 1000 வருஷங்கள் ஆகிருக்கு. 717 முதலாம் ஆதித்ய சோழ மன்னனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் புதுசாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனும் அதுக்கு பின்னாடி வந்து அவரும் வந்து இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சிருக்காரு. 2ஆம் நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னா மண் சுவரால் தான் அது கட்டப்பட்டு சின்ன ஒரு கோவிலாக தான் இருந்திருக்கு. மலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக மட்டுமாக தான் அங்கே இருந்திருக்கு. 4ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா கோவில் கருவறை வந்து கல் சுவரால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா கோவில் சின்ன ஆலயமாக கட்டப்படுகிறது. 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுலாம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகம், சுந்தரர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரோட புகழை பற்றி பாடுறாங்க. அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செங்கல் அறையுடன் மட்டும் செங்கல் வச்சு கோவில் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் வந்து இந்த சொற்கள் அங்கே பதிஞ்சிருக்கு. 9ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சோழ பேரரசு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விரிவடையுது. அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிக சிவன் ஆலயங்கள் கட்டியிருக்காங்க. 717 முதலாம் ஆதித்யவர்மன் செங்கல் கருவறையை வந்து பார்த்திங்கன்னா கற்களை கொண்டு புதுசாக வந்து மாற்றி அமைச்சிருக்காரு. மதிய மரத்தடியில் இருந்த லிங்கத்தை புதுசாக கட்டப்பட்ட கோவில் வளாகத்துக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா முதலாம் பிரகாரம், 2ஆம் பிரகாரம் கட்டப்பட்டுள்ளது. இதுவும் பார்த்திங்கன்னா சோழர்கள் ஆட்சியில் தான் கட்டப்பட்டிருக்குது. 1ஆம் பிரகாரமும் 2ஆம் பிரகாரமும் அப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுகள் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் சோழன் கொடிமரம் மற்றும் ரிஷி கோபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் சுற்று சுவர் கட்டப்படுகிறது. 1063 அந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு வீர ராஜேந்திர சோழன் கிளி கோபுரம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கே ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கே ஒரு கம்பீரமான பொலிவு கிடைக்குது. பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு இந்த 12ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரோட துணைவி உண்ணாமலையார் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இலயம் அமைச்சு கருவறை கட்டுறாங்க. இந்த கருவறை பார்த்திங்கன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் பார்த்திங்கன்னா கட்டுறாரு. அம்மனுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா சன்னதி அமைக்கப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களிடம் இருந்து குறுநீள மன்னர்கள், பல்லவராஜா, சோழ சிற்றரசர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்ததிகள் வந்து சின்ன சின்ன சன்னதிகள் அமைக்கிறாங்க. அதற்கு பின்னர் பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் மற்றும் அண்ணாமலை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கோபுரங்கள் பார்த்திங்கன்னா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1340 அப்புறம் 1374 இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்க கொய்சல மன்னன் வீர வல்லநாதன் இவர் தெற்கு மற்றும் வடக்கு மற்றும் மேற்கு கோபுரங்களை வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் கோவிலுக்கு நிறைய நன்கொடைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிலங்கள்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பிள்ளையார் சுவை போட்டு மக்களுடைய வருகை அதிகமாக இருந்தது.
நன்கொடை எல்லாமே அதிகமாக கிடைச்சது அந்த ஆண்டில் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியான ஒரு வரலாறு தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரலாறு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு இந்த வரலாறை நான் எடுத்திருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் இருக்கேன். இந்த திருவண்ணாமலை, இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகை செடிகள் நிறையா வந்திருக்கு. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே மூலிகைகள் நிறைந்த காடு. அதனால தான் சித்தர்கள் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி வராங்க. ஓகே அன்பர்களே, இதோடு என்னோடய பதிவை வந்து முடிவு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏதாவது கோவிலோட வரலாறு பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே அன்பர்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை பற்றி விடுங்க. நன்றி அன்பர்களே, உங்களிடமிருந்து இருக்கிறது உங்கள் வார்த்தைக்காரன் என்ன பண்ணுங்கள். நன்றி.